அக்ரிஜெண்டோ அப்படி அந்த ஊர் பார்த்திங்கன்னா இட்டாலியில் வந்து சிசிலியில் வந்து அந்த ஊர் இருக்குது அந்த ஊர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அந்த ஏனிப்படிகளில் மாந்தர்களில் வந்து சிவன் சார் எழுந்தபடி பிரகாரம் பார்த்தோன்னாக்கா அந்த காலத்தில் வந்து அது வந்து அக்னி குண்டம் அப்புறம் அக்ரிஜெண்டோ குண்டம் அது மாதிரி வந்து அக்ரிஜெண்டோன்னு இருந்தால் சொல்கிறாங்க அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிமு நானூற்றி நாற்பத்தி நாலில் வந்து எம்பிடோ கில்ஸ் அப்படின்னு ஒருத்தர் பிறந்திருக்கார் அவர் பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய துறவியாக இருந்திருக்காரு அவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு கொஞ்சம் வயசு வந்தவுன்னாக்கா அந்த படிக்கிற பருவம் வந்தவுடனே பார்த்தோன்னாக்கா நம்ம பிதாகர கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அவங்களோட வழி வந்த ஒருத்தர்கிட்ட வந்து இவர் வந்து சீடராக சேர்ந்திருக்காரு சீடராக சேர்ந்து பார்த்தனாக்கா அவர் சின்ன வயசுலேயே வந்து அந்த வேதாந்தங்கள் இதெல்லாம் வந்து படிக்கணும் அதை பற்றி நிறைய பேசணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்குது ஸோ படிக்க படிக்க பார்த்தோன்னாக்கா அவர் வந்து பிரபஞ்ச ரகசியங்கள் தேவ ரகசியங்கள் இதை பற்றிலாம் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காரு அவரை குருநாதரே வந்து அப்படி பாராட்டு வரான் ஸோ சின்ன வயசுலேயே வந்து நமக்கு ஒரு படி இருக்கானே அப்படின்னு சொல்லி பட பார்த்தன்னாக்கா அவர் வந்து அவரோட சிந்தனைகள் எல்லாமே பார்த்தோன்னாக்கா மனிதனோட அறிவுக்கு மானிட அறிவுக்கு எட்டாத அளவுக்கு வந்து விஷயங்களை யோசிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு யோசித்து அவருக்கு வந்து என்னென்னாக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நம்ம கர்ம நம்ம நம்ம என்ன செயல் செய்கிறோமோ நம்ம என்ன வினைகள் பண்ணுறோமோ நம்ம வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சிறு சில பிறவிகள்லாம் இருக்கும் சில ஜீவராசியோட பிறவிகள்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத வந்து அவர் வந்து ஒரு நூல்கள் எழுதியிருக்காராம் அவரே பார்த்தோன்னாக்கா ஒரு ஏழாவது பிறவியாக தான் வந்து எபிடோக்கில்ஸ் மானிட பிறவியாக பிறந்திருக்கிறதா வந்து அவரோட நூல் எழுதியிருக்காராம் ஆரம்பத்தில் வந்து ஒரு பையனாக இருந்திருக்கார் அப்புறம் வந்து ஒரு பெண்ணாக இருந்திருக்காரு அப்புறம் செய்யப்பட்ட சில செயல்கள்னால பார்த்தீங்கன்னாக்கா செடியாக இருந்திருக்காரு ஒரு பறவையாக இருந்திருக்கார் அப்புறம் கடலில் மீனாக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் தான் அந்த எம்பிடோ கில்ஸ் அப்படின்ற ஒரு பிறவி எடுத்து தான் வந்து அவர் எழுதியிருக்கிறாராம் ஒரு ஞானஸ்தன் நமக்கு வந்து அது பிடிபடுறதுக்கு வந்து இது இல்லை அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சங்கீதம் அதில் வந்து மிகப்பெரிய மேதையாக இருந்திருக்கார் சங்கீதத்தில் அதே மாதிரி பாக்கள் எழுதுறது இப்போ வெண்பாக்கள் இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் அவரோட மொழியில் வந்து பாடல்கள் எழுதுறது கட்டுரைகள் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி பண்ணியிருந்திருக்கார் இவர் எழுதின பாடல்கள் பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில் வந்து கிரேக்கத்தில் வந்து ஒலிம்பிக் நடக்கும்போது பார்த்தன்னாக்கா அவரோட பாடல்களை வந்து அந்த மைதானத்தில் பாடியிருக்காங்களாம் ஸோ ஒலிம்பிக் எப்படி நடக்குதுனாக்கா இப்போ நம்ம ஊர் கிராமங்களில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கோவிலில் விழா நடக்குதுனாக்கா என்ன பண்ணுறாங்க அக்னி செட்டி ஏற்றுறதா மாவிளக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போய் சிலைகளை வச்சு வழிபடுறது ஒரு முறை இருக்குது இல்லையா ஸோ அதே மாதிரி ஒலிம்பிக் நடக்கும்போது பார்த்திங்கன்னாக்கா அந்த காலம் ஆரம்ப காலங்களில் வந்து அங்கே தெய்வங்கள் நிறையவாம் கோவில்கள் வந்து நிறைய இருந்துருக்குது அந்த கிரேக்க காலத்து சரி அதுக்கு முன்னாடி காலங்கள்லேயும் சரி அந்த ஜெண்டோன்ற ஊரில் வந்து பார்த்தோன்னாக்கா நிறைய கோவில்கள் நிறைய தேவதைகள் அந்த ஒவ்வொரு தேவதைக்கு ஒரு கோவில்கள் இருந்திருக்குது அந்த மாதிரி அவங்க வழிபட்ட தெய்வங்களை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த மைதானத்தில் வச்சு கும்பிட்டு பாடல்கள் பாடி அப்புறம் தான் வந்து அந்த ஒலிம்பிக் வந்து ஆரம்பிப்பாங்களாம் ஸோ அந்த மாதிரி வழக்கங்கள் இருந்துருக்குது அந்த வழக்கத்தில் வந்து பார்த்திங்க இவரோட பாடல்கள்லாம் வந்து அந்த ஒலிம்பிக் இதில் வந்து பாடினதாக சொல்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னாக்கா நாள் போக 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 பார்த்திங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய மகான் நிலைக்கு வந்து உயர்ந்துடுறாரு அந்த மகான் நிலைக்கு உயர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து மற்ற விஷயங்கள்லேருந்து ஒதுங்க ஆரம்பிக்கிறார் சாஸ்திர சம்பிரதாயங்களாகட்டும் படிப்புகளாகட்டும் வேதாந்த வேதாந்தம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒதுங்க ஆரம்பிக்கிறார் ஸோ அதுக்கு முன் அந்த அதுக்கு முன்னாடி நிலமையிலே பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து எல்லா விட்டு ஊர் பூராக வந்து சேத்தராடர் நம்ம ஊர் வந்து மக்கள் வந்து கோவிலுக்கு இல்லையா அங்கங்கே ஞானிகள் போகிறாங்களே அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருக்காரு போக ஆரம்பித்த உடனே மக்கள் எல்லாம் அவரோட அவரோட சக்தி வந்து நல்லா நிறைய பேர் தெரிய ஆரம்பித்தோம்னா அவர் எங்கே இருக்காரோ அங்கேயே போய் மக்கள் வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலம் ஆகிட்டாராம் அந்த காலகட்டங்களில் இப்போ வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் வந்து தன்னை வந்து விடுவிச்சுட்டு ஒரு துறவி நிலைக்கு போயிட்டாராம் ஸோ விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை ஸோ விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை என்னங்க இப்போ வந்து நம்ம பூமியே இருக்குது பூமி வந்து சுற்றுதுனாக்கா சுற்றி ஒரு ஃப்ரிக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா இந்த பூமி வந்து ஒரே ஃபோர்ஸில் சுற்றுறதுக்காட்டும் சரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஃபோர்ஸ் விருப்பு வெறுப்பு இல்லைனாக்கா என்ன ஆகும் அது சூனியமாய் போயிடும் இல்லாமல் போயிடும் ஸோ அதே மாதிரி தான் ஞானிகளுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை அப்படின்னு வரும்போது பார்த்தன்னாக்கா ஒரு மாய ஆயிடு இப்போ ஒரு கோலம் இருக்குது விருப்பு வெறுப்பு ஃப்ரிக்ஷன் இருக்குது ஃபோர்ஸ் இருக்குது பிடிச்சிட்டு இருக்குது எதுவுமே இல்லாமல் போகும்போது அந்த கோலம் என்ன ஆகும் இல்லாமல் போயிடும் சூனியம் ஆகிடும் அதே மாதிரி தான் மனிதனுக்கும் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை அது நிலையை வந்து நமக்கு அது நமக்கு பிடிபடாது ஏன்னா நம்ம எல்லாம் விருப்பு வெறுப்பு உள்ள நிலையில் நம்ம இருக்கிறோம் அந்த இல்லாத நிலைக்கு போகும்போது பார்த்தனாக்கா சூன்யம் ஆகிடும் மாய்கை ஆகிடுறது ஞானிகள் வந்து பார்த்தோன்னாக்கா பெரிய பெரிய துறவிகள் வந்து இங்கே இருப்பாங்க அடுத்த செகண்ட் வேறு எங்கேயோ இருப்பாங்க அது வந்து நமக்கு வந்து பிடிபடாது ஒரு அறைக்குள்ளே பூட்டி வச்சா கூட அது வழியாக கல் வழியாக வெளியில் போக முடியும் சுவர் வழியாக வெளியில் போக முடியும் ஏன்னா மாயை அவங்க வந்து தான் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து எம்பிடோஹில்ஸ் வந்து உயர்ந்துடுறாரு உயர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு நாள் வந்து நான் வந்து இந்த உலகை விட்டு போக போகிற அதாவது இந்த சட்டையை கலட்ட போகிறேன் அந்த உடம்பை வந்து நான் விட்டு போக போகிறேன் அப்படிங்கிற வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாரு எங்கேனாக்கா இப்போ எட்னான ஒரு மலை அங்கே அந்த அகிரி ஜண்டோ பக்கத்தில் அந்த மலையில் வந்து எரிமலை இருக்குது ஸோ அந்த எரிமலை வாய்க்குள்ளே வந்து நான் விழுந்து நான் வந்து சமாதியாக போகிறேன் தகனமாக போகிறேன் தன்னைத்தானேன்னு சொல்லி சொல்லவுடனே மக்கள் கூட்டம் நிறைய வருது அவர் போகும்போது போனோன்னாக்கா எல்லா மக்கள் கீழே இருக்காங்க எம்பிடோகில்ஸ் மேலே போகிறார் மேலே போய் அந்த எரிமலை வாயில் வந்து உள்ளே விழுந்துறார் தன்னைத்தானே வந்து தகனம் பண்ணிக்கிறார் தகனம் பண்ணுற மாதிரி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து உள்ளே இருந்து எம்பிடோஹில்ஸ் அவரோட ஒரு பாதுகை வந்து ஒரு பாதுகையை மட்டும் வெளியில் வந்து மக்கள் பக்கத்தில் விழுகுதான் உடனே மக்கள் வந்து சரி பகவானே இந்த மாதிரி பண்ணியிருக்காரு கடவுளே அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு பாதுகையை எடுத்துகிட்டு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு பெரிய ஒரு கோவில் ஒன்று இருந்திருக்குது அந்த கோவில் பக்கத்தில் இந்த பாதுகையை வச்சு அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கெல்லாம் வந்து வழக்கம் போல் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க மக்கள் இப்போ நம்ம ஊரில் கோவிலில் கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்கிறோம் சிவனுக்கு வந்து இப்போது ஆகாயம் எடுத்துகிட்டுனாக்க பிரபஞ்சம் எடுத்துகிட்டுனாக்க சிதம்பரம் நீர் அப்படினாக்கா ஜம்புகேஸ்வரர் திருவானைக்காவல் நிலம் பிருத்திவி எடுத்துட்டனாக்கா எத்து எடுத்தாக்க காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் ஏர் வாயு பார்த்தோன்னாக்கா காற்று சிக்கா காலகஸ்தியோட கோயில் நெருப்பு அக்னி பார்த்தனாக்கா நம்ம திருவண்ணாமலை சொல்கிறோம் ஸோ இதே மாதிரி அங்கே சிசிலியில் வந்து இட்டாலியில் வந்து அந்த காலத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் மூவாயிரம் வருஷம் அந்த மாலகட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்தலம் அதாவது நெருப்பு ஸ்தலமாக அக்னி பவானோட ஸ்தலமாக வந்து அந்த அக்ரிஜெண்டோ அதாவது குண்டம்னு சொல்லப்படுற ஊர் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்குது நமக்கு இங்கே திருவண்ணாமலை மாதிரி அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அக்ரிஜெண்டோ இருந்திருக்குது அது பிற்காலங்களில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிச்சிது இப்போ எப்படி வந்து இப்போ எம்பிடோக்கில்ஸ் எடுத்தினாக்க எப்படி வந்து பட்டினத்தார் வந்து வண்ணாசாலுக்குள்ளே மறைஞ்சி போனாரோ போதேந்திர சுவாமிகள் எப்படி மணலில் வந்து கணம் மறைஞ்சு போனாரோ அதே மாதிரி வந்து எமிடோகில்ஸ் வந்து நெருப்பில் மறைஞ்சு போனார்